ஒரு கடற்கரை ஓரம் அங்க ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சின்ன பள்ளிக்கூடம். கடற்கரை ஓரத்துல உள்ள ஒரு விடுதியில ஓய்வுக்காக ஒருத்தர் வந்து தங்கி இருக்கிறார். பள்ளிக்கூடத்துல ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சது. உடனே அவர் அந்த பக்கமா வந்தார். இங்க என்ன நடக்குதுன்னு விசாரிச்சார். பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க. உடனே போனார், கண்காட்சி ஒன்று வச்சிருந்தாங்க, உள்ள போய் பார்த்தார். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களே சொந்தமாக தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் ஆர்வமாக அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார். ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சுருந்தாங்க, மாணவர்களே தயார் பண்ணது. மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பொத்தான் இருக்கும், அது அமுக்குனா ரயில் ஓடும், சுற்றி சுற்றி வரும். மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அதை கவனித்தார், ரயில் ஓடுறத பார்த்தார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த மாணவர்கள்கிட்ட விளையாட்டாக கேட்டார், ஏப்பா இந்த ரயில் எதனால் ஓடுது அப்படின்னு கேட்டார். இவர் சக்தியினால் ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள். அது என்ன சக்தின்னு கேட்டார். அதுக்கு பேர் மின்சாரம் அப்படின்னாங்க. சரி, நீங்கள் மின்சாரத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார். நாங்கள் பார்த்தது இல்லைங்க, ஆனால் இதை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி, ஒரு கால அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார். இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க. அவர் அழைச்சிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார், மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு. மின்சாரத்தை பார்க்குறதாவது நான் பார்த்ததே இல்லை, நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான். அது விளக்கை வந்து எரிய வைக்குது, ரயிலை ஓட வைக்குது, இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை வந்து செயல்பட வைக்குது. ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாரா அவர். சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. அவர்கிட்டையும் இதே கேள்வி கேட்டாராம். அவர், மன்னிக்கணும், இந்த கேள்வி இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்லை. சக்தியை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாராம் அவர். இப்போ இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரித்தார். சிரிச்சுட்டு சொன்னாராம், சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம். இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆச்சரியம். என்னது, நீங்கள் தான் நான் எடிசன், நீங்கள் எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க, நீங்களா இந்த கேள்வியை கேட்டது அப்படின்னாங்களாம். ஆமாம், நான் தான் கேட்குறேன், ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம் அவர். அன்புங்கிறது இப்படிப்பட்டது தாங்கிறார் ஓஷோ. அன்புங்கிறது நம்ம உடற்கூறு அமைப்பில் இல்லை, அது நம்ம உடம்பில் உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு. அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. அன்பே உன்னை வந்து நான் என் இருதயத்தில் வச்சுருக்கிறேன் அப்படின்னுலாம் சொல்லுவான். இதெல்லாம் சும்மா, இது வந்து டாக்டர்கள் சொல்கிற இருதயம் கிடையாது, அது வந்து ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி, அவ்வளவு தான். ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேற, அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி. என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர். அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையாக, ஆமாங்க டாக்டர் அப்படி தான் சொல்கிறார், கொஞ்சம் வீங்கி போய் பெருசாக இருக்குதான் அப்படின்னார்.